டீ காஃபி காஃபி டீக் டீ காஃபி காஃபி என்னது இது நேத்து தானே இந்த பொம்பளை இங்க கூட்டமாக உட்காந்து பீடி சுத்திட்டு இருந்தாலுவ இன்னைக்கு டீயை கொடுத்துக்கலாம்னு பார்த்தா ஒருத்தி ஆளையும் காணும் கேளையும் காணும் இந்த வீட்ல இருக்க கிளவிட்ட கேட்போம் யார் சுத்தலனாலும் எழுவையாது உட்காந்து பீடி சுத்தும் இழுவே என்னை காணும் ரசம்மப்பட்டி ரசம்மப்பட்டி சின்ன பிள்ளை என்ன சொல்லுங்க ஏ பச்சை கிளி நீ இருக்கியா ஆமா சின்ன பிள்ளைக்கா என்ன இன்னைக்கு என்ன வியாபாரம் ஆமா உன் மாமியார் எங்க கிளகி மகா வீட்டுக்கு போயிருக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா என்ன ஓ மாமியார் கிளவி மகா வீட்டுக்கு போகவே வீட்டுக்கு போய் பத்து நாள் ஆச்சு மவளுக்கு வீட்டை தூத்து சோத்த பொங்கி கொடுத்து போட்டு உடம்ப தேத்திட்டு வர போயிருக்கா அது சரி அதுக்கேண்டி நீ சலிச்சுக்கிற அவ மகா வீட்டுக்கு அவ போறா போனவ ஒரே போக்க போவான்னு பார்த்தா இன்னைக்கு திரும்பி வராலே தான் வருத்தம் இந்த பாலா போன மண்வெட்டை இன்னைக்கு வைக்க போறான் நூறு நாள் வேலையை கிளவி விடுவாளா அதான் வாரா அந்த நூறு நாள் வேலையில உள்ள துட்டையும் சேர்த்து சேர்த்து கொண்டு தான் கொடுப்பா வேலை பார்க்க அன்னைக்கு இங்கே திம்பா சுட்டை கொண்டு சேர்த்து மவட்டை கொடுப்பா ஓஹோ கதை அப்படி போகுதா அதான் இப்ப நான் சோகமா இருக்கேன் ஆமா இப்ப உனக்கு என்ன பிரச்சனை உன் மாமியார் திரும்பி வர்றது பிரச்சனையா இல்ல ரூவாயை கொண்டு மகாட்ட கொடுக்கறது பிரச்சனையா ரெண்டுமே எனக்கு பிரச்சனை என் மாமியார் மகா வீட்டில் இருக்கணும் ரூபா மட்டும் ஏண்ட தரணும் அடி பாவி பச்சைக்கிளி இருந்தாலும் உனக்கு ஆசை கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு சரி நேரமாச்சி நீங்க போயிட்டு வாங்க ஓஹோ பீடி கடைக்கு போகணுமோ பீடி கிடைக்கல இன்னைக்கு மண்வெட்டு தெரியாதா

இன்னும் இது கவர்மெண்ட் வேலை இல்லாம உங்க அப்பா வீட்டு வேலையா நான் கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டு வரேன் டாடா பாய் கவர்மெண்ட் வேலைக்கு போறேன் கௌரமா சொல்லிட்டு நீ டிவி கிரே நீ டீசெண்டா கவலைப்படுத்திட்டாலே இந்த பொண்ணு இன்னைக்கு இங்க உட்காந்தா வேலைக்கு ஆகாது ஊரை விட்டு குளத்தங்கரைக்கு போகணும் நல்ல வேலை கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட்ல நாளைக்கு சாவ போற கிளவி எல்லாம் இன்னைக்கு மண் வெட்ட போறேன்னு மம்பட்டி தீக்கிட்டு நிப்பா நல்லா குத்துக்கல் மாதிரி இருக்கவளும் கொஞ்சோண்டி மண்ணை வெட்டிட்டு நான் தான் மண் வெட்டுதேன் நான் தான் மண் வெட்டுதேன்னு பீத்திக்கிடுவா வேலையும் இல்ல சோலையும் இல்ல மாசமானா சம்பளம் அதுவும் கவர்மெண்ட் சம்பளம் அவ்வளவு பாப்பாத்தி அடிய பாப்பாத்தி வாரியா வள்ளியாடி லட்சு வந்துட்டியா என்ன எடுத்து வச்சு கொண்டாந்துட்டே போல சோ அப்ப இவ்வளவு தூரம் சமக்குலட்டி என்னமா கழுத்து வலிக்குது இல்ல லட்சு கூட புதுசு மாதிரி இருக்கு நேரத்து சின்ன பண்ணிட்டாங்க அந்த கூட தானே ஆமாண்டி ரெண்டு நாள் வச்சு பாக்கணும் கூட நல்லா இருந்தா தான் காசு கொடுக்கணும் இல்லாட்டி காசு கிடையாது அவளுக்கு மம்பட்டி பத்தாலும் புதுசு மாதிரி இருக்கே மண் வெட்டதுக்கு வாங்கினியா நான் ஒண்ணு வாங்கல என் மாமியா களவட்ட வாங்கிட்டு வந்து வச்சிருந்தா இன்னைக்கு என் மம்பட்டி சரியில்ல உன் கலவை தீட்டிட்டு ரெண்டு வாங்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் மாமியா வரும்ல அப்புறம் என்ன கொண்டு கொண்டாரும் கிழவி பழைய மம்பட்டி கிடக்க தீட்டு வருவா ஏன்டி குழம்பு கொஞ்சம் இருந்தா ஊத்திட்டு வாடி நான் வெறும் சோறு மட்டும் தான் வச்சிருக்கேன் புளிக்கேரி தான் அவனா பிடிக்குமா புளிக்கேரினா பிடிக்க தான் செய்யும் தனியா ஒரு இதுல ஊத்திட்டு வானே சரி டி ஊத்திட்டு வரேன் புளிக்கறி உள்ளவே ஊத்த போனாலா இல்ல புதுசா கறி வைக்க போனாலா எவ்வளவு நேரம் ஆச்சு அடியே பாப்பாத்தி வாரியா வள்ளியாடி நேரம் ஆகுது ஆ ரெடி ரெடிடி டி அம்மா யாவமா சிட்டே தி வெச்சியா சிட்டே எல்லாம் எடுத்து வெச்சிட்டேன் நீ எடுத்து வெச்சியா யா ஜிட்டே எடுத்து வெச்சிட்டேன் யா மாமியா ஜிட்டே நான் தாண்டி கொண்டு போறேன் கிளவி யாவ மரத்தில வந்துரும் வேற ரெண்டாவது என்னையதா வீட்ல போய் எடுத்துட்டு வாம்பா சரி ஊர்காரி அப்படி பேர் இருக்கல மாண்டையும் சொல்ல முடியாது சேத்தி தீட்டு வந்துட்டேன் நீலமண்ட நீலாமரி ஊர் மாதிரி நம்ம ஊர்லேயும் இலையை பண்ணி வச்சு சுத்த கொண்டு போனால் நல்லா இருக்கும்ல ஆமாண்டி ஒரு வேலையும் பார்க்காம சோழியும் பார்க்காம அஞ்சு நிமிஷம் கொத்து கொத்துன்னு கொத்திட்டு உனக்கு சம்பளம் தரான் அதில் கொளுத்து போய் மண்ணல்லி போடுறதுக்கு நீயும் பிளான் பண்ணு எரி அப்படி இருந்தால் ஒரு தூள் சுற்றிக்கலாம்லான்னு சொன்னேன் மைசரி நல்ல தெரியும்ல குளத்தங்கரையில் தானே இன்னைக்கு வேலை ராணியை நேரத்தே கேட்டேங்க்கா லட்சத்து மாப்பிள்ள தான் சொன்னாவ குளத்தங்கரையில் இன்னைக்கு முத நாள் வேலைன்னு நூறு நாள் வேலை அங்கங்கே இருக்கும் ஆனா இன்னைக்கு மொதல் நாள் வேலை குளத்துல தான் நூறு நாளும் குளத்தங்கரையிலே இருந்தால் நல்லா இருக்க முடி நல்லா குளத்துல குளிச்சுட்டு வந்துருலாம் வரையில எங்கேயுமே இவ்வளோ காணும் எங்கே சிட்டி எடுத்து வச்சியா ஆ நான் எடுத்து வச்சிட்டேங்க்கா நீங்க தான் ஃபோன் பண்ணி சொன்னீங்களா நல்ல வேலை சொன்னீங்க நம்ம தான் மறந்துட்டேங்க்கா அந்த சூப்பரைசர் பொம்பளை கற்று கற்றுன்னு கற்றுவாடி அதான் சொன்னேன் ஆமா இங்கேயே நின்றுட்டு இருந்தால் நேரம் ஆயிரண்டி வா அந்த சூரியாந்தி தோட்டத்துக்கிட்ட போய் நிற்போம் அதுவும் சரிதான் ராணியக்கா அவ்வளோதெல்லாம் அங்கே வந்துருவாள் தான் அப்படியே சேர்ந்து போயிடுவோம் என்ன கருப்பாயத்தா உங்க மருமவ வேலைக்கு போயிட்டாளா மம்பட்டி சட்டியெல்லாம் தூக்கிட்டா சோத்தையும் வச்சுக்கிட்டு பாப்பாத்தி வீட்டை பார்த்து போனான் அப்படியே அவ கூட சேர்ந்து திருப்பான்னு நினைக்கேன் அது சரி உங்களுக்கு தான் அட்டை இருக்குல்ல நீங்க வரியலா வல்லியா நீ யாரும் கேட்டியே என் மருமவ இருக்கல மாமியா கூட போனால் கௌரவ குறைச்சலாம் ம் எந்த ஏன் கூட வரா அவள் செட்டு வயசு கறியை கூட தான் நீ போகிறா அதான் நான் நிற்கேன் அதுவும் இல்லாமல் என் கலவாத்தி தீட்டு போயிட்டு பழைய மம்பட்டியை போட்டிருக்கா அதான் லேசாக கொத்தி கொத்தி சரி பண்ணிட்டு வருவோம்ட்டு நிற்கேன் அதுவும் சரிதான் உங்களை மாதிரி கெல்லாடு கட்டைகளை கூட போறதுக்கு நானும் அவளுக கூட சேந்தே போயிருவேன் போங்கடி போங்க கெல்லாடு கட்ட நான் சொல்லிட்டு போறேன் பாரு அங்க வந்து ஒரு கொத்து கொத்தி ஒரு சட்டி மண் அளிக்கிற மாட்டேங்களே அப்படி தரும் வீட்டுல உட்காந்து பீடி சுத்தா தான் நீங்க எல்லாம் லாய்க்கு நாங்க எல்லாம் அந்த காலத்துல அவ்வளவு வேலை பார்த்தவிய ரிட்டையர்ட் ஆத வயசுல கவர்மெண்ட் வேலை கொடுத்தா வாய் இதுவும் பேசும் இதுக்கு மேலையும் பேசும் யாரை பத்தி ரிட்டையர்ட் ஆத வயசுல பாடி உனக்கு எனக்கு ஓட்டப்பட்டி வச்சு பார்ப்போம் யார் ஜெயிக்கானு அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை மருமவ வருவா அவ கூட நீ ஓட்டைப் போட்டி வச்சு ஓடி பத்துக்க இப்பவா மண் விட்ட போவோம் ஓடி போக்கத்தவளை கையத்துல பொரியாக்கும் நாலே குழந்தைங்களை நான் வரேன் நீ ஆடி அஞ்சு போவோம்னாட்டி கேரடி போவோம் கிளவி அந்த காலத்திலேயே கிழவரை கூட்டிட்டு ஓடியாந்தவா விறுவிறு நம்ம தான் இல்லை நமக்கு முந்திட்டு நம்மளை தேவலப்படுத்திடுவா அடியே லட்சுமி என்னடி எவ்வளோ நேரம் வீட்டை விட்டு கிளம்புறேன் நான் வந்து சேர்ந்த விட்டு நீ இப்ப நான் ஆறு எஸ் என்ஜி நான் சொன்ன முல்லாட்டி என் மாமியா எனக்கு முன்னாடி வந்துருவா கத்து கத்துன்னு கத்துவானு பாரு இத்தனை ஆள் இருக்கு இத்தனை வேலை கேக்க பாரு பாப்பாத்தி வீட்டுக்கு போற லேட் ஆயிட்டு அவளாலதான் லேட்டு பாப்பாத்தி ஒரு வேலைன்னா விரும்புறது கிளம்பி வர தெரியாத உனக்கு அட கருப்பாயத்த உங்க மருமோட மறக்கிறதோட வச்சுக்கோங்க ஏங்கிட்ட ஒண்ணு உங்க வித்தைய காட்டாண்டாம் சரியா அம்மாடி என்ன நீ பொசிக்கிற இப்படி தெரியாத மரியாதை இல்லாம பேச ஏன்டி கருப்பாய்களை விட்டு சத்தம் கொடுக்காதட்டி அவள் ஆள் இருக்கேன்னு பார்க்க மாட்டா பொறுப்பு பொறி வாட்டி நீதான் வந்து பொறுமையாரு

யாரு பச்சை ஆ ஓ மாமி அப்பந்தான் வந்து இறங்கினா அவன் மருமையை கொண்டாந்து விட்டான் வண்டியில பச்சை கிளி மருமை நல்லா சப்போர்ட் பண்ணுவாரு பொழுக்க பச்சைகளி மாமியாரு சம்பா சம்பாச்சி கொண்டு மருமையை தானே கொடுக்காரு எத்தனையும் சப்போர்ட் பண்ண மாட்டாரு யோ ராமசாமி மச்சான் உங்க பெண்டாட்டி வெளியாயா அவன் நாளைக்கு வாரமுன்னா இன்னைக்கு ஏதோ கால் உடையதான் அதான் நீராது போறோம் சிட்ட பிறகு குறிக்காம போச்சுன்னா போச்சான அதான் வந்தேன்

உடம்புல தெம்பு இருக்கு வேற வேலைக்கு போக முடியாது இங்கேயும் வர அளவு உங்களுக்கும் வேண்டாம் எங்களுக்கும் வேண்டாம் கவர்மெண்ட்ல திட்டு கொடுப்பான் எல்லாரும் செத்து வேலை பார்த்துட்டு படுத்து கிடந்து ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு தார திட்ட வாங்கிட்டு ஓடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் வந்து நீங்க டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க கிழவி மூஞ்ச மிதிக்கிறது காலத்துறது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க ஜீவோ டர்னி ஸ்வீட்டி பானுபிரியா அனிதா செல்வி மகேஷ்குமார் மாணிக்கம் பவித்ரா தமிழ் செல்வன் ஓவிய பிரசாத் இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வீடியோ பாருங்க என்ஜாய் பண்ணுங்கள்